ஹீரோ சொன்னார விட்டா டைரக்டர் எல்லாம் நடிப்பாங்க, ப்ரொடியூசர் நடிப்பாங்க, அவர் ஏற்கனவே டென்ஷன் இருக்கிறார், அடுத்த படம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது. அவர் அவ்வளவு மனசுக்குள்ள வச்சு வெறும்பி சொல்லிட்டு போயிருக்கார் இல்ல, ஒரு பயந்தான் அவனுக்கு. அடுத்த படத்துல முருகனே நடிச்சுட்டு வரோம், நம்மளை கூட மாட்டா தான் நடிச்சிருக்க, கவலைப்படாது, நல்லா தான் நடிச்சிருக்காரு. இந்த மற்ற படங்கள் பார்க்கல, ஆனா இதுல எப்படி அத்தனை அந்த சந்திரியை அத்தனை முத்தம் கொடுக்க முடியுது உன்னால? இது எல்லாம் விவரமா பண்றீங்கப்பா, நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த காலத்துல, அப்பவே நடிச்சுக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க நீங்க நடிகை நடிகை, என் கூட இருந்த எக்ஸ்பென்சிவ் மோசமான பயிர். அவன் வாய்ப்பு போயிடுறதுக்காக என் வாழ்க்கையே குடிச்சாரு, சந்தோஷத்தை எல்லாம் கெடுத்தாரு சார் யூனிவர்ஸுக்காரர். ஏன்னா சிங்கம்புள்ளி கரெக்டான அதுல தப்பிச்சு வந்தது பாக்யராஜ், பார்த்திபன், பாண்டியராஜ் அவங்க இயக்குநராகவும் என்ஜாய் பண்ணாங்க, நடிகராகவும் என்ஜாய் பண்ணாங்க இல்லையா. நம்ம கூப்பிட்டா இப்ப அப்பா வேஷத்தை கூப்பிட்டாங்க. டேய் நான் இன்னும் கொஞ்சம் எங்கடா, எம்ஜிஆரே 42 வயசுல தான் ஹீரோ ஆனாரு, பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் என்னை விட வயசானவங்களா இருக்கிறாங்க, என்ன ஏன்டா ஹீரோ ஆக்க மாட்டேன்றீங்கன்னு நேற்று ஒருத்தருக்காக சொல்ல வந்தாரு. அவன் டென்ஷன் ஆயிட்டான் சார், நீங்க நடிப்பீங்களா மாட்டீங்களா? இல்லை எனக்கு இப்போ ஹீரோவா நடிக்கலாம்னு ஒரு ஆசை வந்துருச்சு, நல்லா ஃபைட் பண்ணுவேன், நல்லா டுவேட் பண்ணுவேன், பதிவு இது பண்ணார் அந்த வேலையெல்லாம் எல்லாத்தையும் விட நல்லா பண்ணலாம். வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஓ தயாரிப்பாளரே கொஞ்சம் பார்த்துக்கங்க எங்கேயெல்லாம், நானும் பேரரசு பேரரசு வேணா எனக்கு படத்தில் இல்லைன்னா போட்டுக்கலாம். நீ இருக்கீங்களப்பா, எப்படி புகழ்ந்து எந்த படத்தை நீ ப்ரொமோட் பண்ணுவ எனக்கு தெரியாதா? ஆக ஒரு மிகச்சிறந்த ஒரு படம், ரொம்ப நாள் கழித்து ஒரு ப்ரெசண்டான ரெண்டு சாங்கு மூணு சாங்கும் பார்த்தேன், அதில் ஒரு சாங்கு மிரட்டிடுச்சு. முதல் சாங்கே வந்து நம்மளை அப்படியே இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் உயிர் இருக்கு, அது இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு இது வந்து, அது இதுன்னு பேசுனா நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஃபில்அப் பண்ணிக்கணும். ஸோ முருகன் சாதாரணமான ஆள் இல்லை, வேறு டைரக்டர் திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து வந்து என்னென்ன திங்க் பண்ணிக்கிறான்னு தெரியுது. கிரிவலத்தை விட அதிகமாக இவரை சுற்றி வளம் வந்த ஆள் இவர் தான், ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க மாற்றினார் கிரிவலன்னு டைட்டில் வச்சிருக்கலாம், பார்க்குன்னு டைட்டில் வச்சிருக்க. நிச்சயமா இந்த பார்க் நிச்சயமா நல்ல நறுமணம் கமலும் நல்ல பூக்கள் மலரும் வெற்றி மலர்களை மலர் வைக்கும் ஒரு பார்க்காக இருக்கு, ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு.